ஓங்கி உயர்ந்து உலகத்தின் கூரையாக நிமிர்ந்து விண்ணை தொட்டு நிற்கும் பனிமலைகள் அதன் முகடுகளில் தோன்றி சேயை காண வரும் தாயாக பாயும் கங்கை. நீர் வீழ்ச்சியானதோ எளி ஆட்சி செய்கின்றதோ என்று உருக்கிய வெள்ளியாக வீழ்ந்து உள்ளத்தை கொள்ளையுறச் செய்யும் நீர்வீழ்ச்சிகள் மையலுறச் செய்யும் தையலாக இவ்வையகத்து பேரரசுகளையெல்லாம் தன்பால் மையலுறச் செய்து எண்ணிலா படையெடுப்புகளை தன்பால் கண்டுவிட்ட கங்கை சமவெளி வாழினும் கூறிய எழுதுகோல் விடித்து யாழினும் இனிய தமிழ் சொல் வடித்து எண்ணங்களை ஏடுகளில் கவிகளாக்கும் நற்றமிழ் புலவனின் கற்பனைக்கும் எட்டாத கானகங்கள் பாடும் குயிலும் ஆடும் மயிலும் ஓடும் முயலும் இறை தேடும் அணிலும் கூடி குலாவி வாழும் வனங்கள் வல்லினப் புள்ளினங்கள் கவிவாசிக்க இடையினப் பறவைகள் தாளமிட மெல்லினப் வண்டுகள் பாடி மகிழ்ந்து உண்ணும் கனிவர்க்கங்கள் ஓராயிரத்தை உள்ளடக்கி தன்னெழில் பொழியும் சோலைகள் நீரினை நிறைத்து சீரினை விதைத்து ஏரினை விளைத்து இப்பாரினை காத்து நிற்கும் பெரும் ஏரிகள் வைடூரியத்தை வேர்களாக்கி கோமேதகத்தை தண்டுகளாக்கி மரகதத்தை இலைகளாக்கி மாணிக்கத்தை இதழ்களாக்கி வைரத்தை மேடையாக்கி புட்பராகத்தை மகரந்தங்களாக்கி விழுகின்ற நீர்த்துளிகளையெல்லாம் முத்துக்களாக்கி நீலமணி கண்களுக்கு கோலமாக காட்சி தரும் தாமரைகளும் மலநீரின் வெள்ளை உள்ளத்தை பறைசாற்ற பிறந்தன போல் காட்சி தரும் அல்லிகளும் இன்ன பிற மலர்கள் ஏராளமாய் நிறைந்த தடாகங்கள் அழகு ஆரணங்கின் ஆபரணத்தில் பதித்த கற்கள் போல் அழகு ஆரணங்கின் ஆபரணத்தில் பதித்த கற்கள் போலும் ஆங்காங்கே காணும் கோடுகளும் வரைகளும் நச்சான்றோரின் குணத்திற்கு சான்றுரைப்பன போல் நின்று நிலைத்து காணும் சாத்பூரா குன்றுகள் சீர்வல்லிகளுள் சிறந்த ஏர்வல்லிகள் தாமே என்று ஆரவாரித்து கூறும் ஆரவல்லி தொடர்கள் சீர்வல்லிகளுள் சிறந்த ஏர்வல்லிகள் தாமே என்று ஆரவாரித்து கூறும் ஆரவல்லி குன்றுகள் அரபிக்கடலுக்கு அணை கட்டியது போல் பறந்து விரிந்து உயர்ந்து நிமிர்ந்து காணும் குடமலை தொடர் ஆறுகளால் கூறுகளாக்கப்பட்டு வங்கக்கடலை வணங்கி நிற்கும் குணமலை தொடர் என இயற்கை பேரழல்கள் எல்லாம் இணைத்து பிரம்மனால் பிசகின்றி படைக்கப்பட்ட பூமிதான் பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதியால் சாசனம் செய்யப்பட்ட பாரத நாடு இதன் உன்னதங்களோ ஓராயிரம் உடைகளோ பல்லாயிரம் இதன் தென்னகத்தில் அமைந்ததுதான் ஓர் உலகம் அதுதான் தமிழுலகம் என்னும் தனி உலகம் எண்ணிலா அண்டங்களை எண்ணியபடியே படைத்த இறையாற்றல் எண்ணறிய உயிர்களை படைக்க எண்ணியது ஏற்ற இடத்தை ஆராய்ந்தது முக்கடல்களால் சூழப்பெற்று அவற்றால் மாறிபெற்று முக்கனிகள் முக்காலமும் விளையும் ஒரு முக்கிய இடத்தை கண்டது ஆதவனின் அருட்கரங்கள் ஆண்டு முழுவதும் நின்றுலவும் அப்புவியே ஏற்றது என தீர்மானித்தது அங்கே ஓருயிர் முதல் ஓர் ஆயிரம் கோடி உயிர்களை
உற்பவித்தது. ஈற்றில் தன்னின் ஒளிவடிவை ஒத்த ஓர் உயிரியை பரிணாமத்தில் பரிணமிக்க செய்தது. ஆம், பூமி பந்தில் முதல் மனிதன் தோன்றினான். அதாவது தமிழன் லெமூரியாவில் தோன்றினான். இயற்கையை இறையாற்றலாக கருதிய அவன் தன் எண்ணங்களை பிறருக்கு உரைக்க முற்பட்டான். முதல் ஒளி பிறந்தது. இயற்கையை இறையாற்றலாக கருதிய அவன் தன் எண்ணங்களை பிறருக்கு உரைக்க முற்பட்டான். முதல் ஒளி தோன்றியது. ஆம், தமிழ் மொழி பிறந்தது. ஒலித்ததை இலையில் தலையில் கல்லில் வடித்து பார்த்தான். தமிழ் எழுத்துக்கள் பிறந்தன. ஒலியையும் எழுத்துக்களையும் இணைத்து உயரிய இலக்கணம் வரைந்தான். ஒலியையும் எழுத்துக்களையும் இணைத்து உயரிய இலக்கணம் வரைந்தான். கூட்டமாக வாழ்ந்த அவன் காட்டை சீர்திருத்தி நாட்டை உண்டாக்கினான். ஏரால் நிலத்தை வளப்படுத்தினான். ஓய்வு கிடைத்தபோது அவன் மூளையின் மூலையில் கலைகள் முளைக்கத் தொடங்கின. அவன் நோயிற்றபோது செய்வதறியாது திகைத்தான். சூழியலில் நிகழும் நிகழ்வுகளை உற்று நோக்கினான். நோயுற்ற விலங்குகள் உண்ணும் இலைதழைகளை தானும் உட்கொண்டான். நோயையும் போக்கிக் கொண்டான். ஆ, சித்த மருத்துவம் பிறந்தது. ஆ, தமிழ் மருத்துவம் பிறந்தது. நோய்க்கான காரணங்களை ஆராயத் தொடங்கினான். நோய் இலக்கணம் பிறந்தது. நோயின்றி வாழ முயன்ற போது ஆன்மீகம் மலர்ந்தது. தன்னை அறிய தனக்கோர் அழிவில்லை என்பதனை தனி மனிதன் உணரத் தொடங்கினான். தான் அறிந்த தாவர அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து ஓர் உன்னத மருத்துவத்தை உருவாக்கினான். அதுவே சித்த மருத்துவம் என்னும் தமிழ் மருத்துவமாகும். உலகின் முதல் மனிதன் தமிழன். உலகின் முதல் மொழி தமிழ் மொழி. உலகின் முதல் மருத்துவம் சித்த மருத்துவம். ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள், ஆயிரம் ஆயிரம் தவங்கள் செய்து கண்ட ஆயிரம் ஆயிரம் அனுபவங்களின் ஆயிரம் ஆயிரம் தொகுப்புகளே ஆயிரத்தினுள் அடங்காத அற்புத மருத்துவமா சித்த மருத்துவம். இது ஒரு வாழ்வியல் நெறியாகும். மனிதனை மனித பண்புகளோடு வாழ்வதற்கு உதவும் ஓர் புனித மருத்துவமாகும். கடவுள் வாழ்த்து. அணுவாகி அண்டமாகி ஆதிபரஞ்சோதியாகி, அணுவாகி அண்டமாகி ஆதிபரஞ்சோதியாகி, அகண்ட பெரும் பூதமாகி அழகுமிகு அகிலமாகி, அகண்ட பெரும் பூதமாகி அழகுமிகு அகிலமாகி, உண்ணும் பல பயிர்களாகி உயிர் தரும் மருந்தாகி, உண்ணும் பல பயிர்களாகி உயிர் தரும் மருந்தாகி, உணர்வுள்ள உயிர்களாகி, உணர்வுள்ள உயிர்களாகி உயரிய அறிவாகி, எண்ணும் பல கலைகளாகி, எண்ணும் பல கலைகளாகி ஈடில்லா நூல்களாகி, எண்ணும் பல கலைகளாகி ஈடில்லா நூல்களாகி, இயலாகி இசையாகி நெறியாகி இன்பமாகி, இயலாகி இசையாகி நெறியாகி இன்பமாகி, பண்ணிலடங்கா பொருளாகி பாரங்கும் நிறைந்த, பண்ணிலடங்கா பொருளாகி பாரங்கும் நிறைந்த பரப்பிரம்மத்தை பணிந்து மகிழ்வோம் நாம். பரப்பிரம்மத்தை பணிந்து மகிழ்வோம் நாம். தமிழ்தாய் வாழ்த்து. பாரிருள் நீக்கி உய்ய நேர்வழி காட்டி, பாரிருள் நீக்கி உய்ய நேர்வழி காட்டி, ஆரறிவு தந்து ஆற்றல் அகவொளி நல்கி, ஆரறிவு தந்து ஆற்றல் அகவொளி நல்கி,
பேரின்பம் பெருவாழ்வு பெறச் செய் நேர்கதிரோன். பேரின்பம் பெருவாழ்வு பெறச் செய் நேர்கதிரோன். சீரினும் உயர் செந்தமிழ் அன்னை காப்பாமை. சீரினும் உயர் செந்தமிழ் அன்னை காப்பாமை. விநாயகர் துதி. மூலவன் முதல்வன் மூத்தாள் புத்திரன், வேலவன் சோதரன், மாலவன் மருகன். மூலவன் முதல்வன் மூத்தாள் புத்திரன், வேலவன் சோதரன், மாலவன் மருகன். கணநாதன் குணநாதன் சித்தி புத்தியர் மணநாதன். கணநாதன் குணநாதன் சித்தி புத்தியர் மணநாதன். மலரடி காப்பாமே. சிவஸ்துதி. பொங்கிடும் கங்கை தாங்கிடும் கங்காதரா, பொங்கிடும் கங்கை தாங்கிடும் கங்காதரா. அங்கும் இங்கும் எங்கும் ஆன விசுவனே, அங்கும் இங்கும் எங்கும் ஆன விசுவனே. மங்கை மால் தங்கை அங்கம் தாங்கும் எங்கள் சங்கரன் செங்கை பாதம் என் சென்னியதே, எங்கள் சங்கரன் செங்கை பாதம் என் சென்னியதே. பெருமாள் துதி. சங்கோடு சக்கரமும் கதையோடு அபயமும், சங்கோடு சக்கரமும் கதையோடு அபயமும். எங்காணும் விண்ணின் எழில்மிக்க மேனியும், எங்காணும் விண்ணின் எழில்மிக்க மேனியும். பங்கய நயனங்களும் பருதிமதி பார்வையும், தங்க ஆபரணங்கள் தாங்கியொளிர் மார்பும். செங்கமல உந்தியும் சீர் எழில் வயிறும், பொங்கிடும் மஞ்சள் புதுப்பட்டுடை இடையும். ஓங்கிய பனையின் உரன்மிக்க தொடையும், தேங்கிடும் தீவினைகள் தீர்த்திடும் பாதமோடு. நீங்காத அடியவரை தீங்கின்றி காத்தருளும் எங்கள் லக்ஷ்மி நாராயணன் என்றென்றும் காப்பாமே. நீங்காத அடியவரை தீங்கின்றி காத்தருளும் எங்கள் லக்ஷ்மி நாராயணன் என்றென்றும் காப்பாமே. கலைமகள் துதி. பாமகள் பூமகள் பார்மகள், நாமகள் நன்மகள் நற்கலைமகள். பாமகள் பூமகள் பார்மகள், நாமகள் நன்மகள் நற்கலைமகள். நூல்மகள் ஏழ்மகள் எழில்மகள், ஏழ்மகவு எற்கு என்றென்றும் காப்பாமே. ஏழ்மகன் எற்கு என்றென்றும் காப்பாமே. வடகாசி அம்பிகை துதி. காசினியின் ஒளியே கலி நீக்கும் காத்தியாயனியே, காசினியின் ஒளியே கலி நீக்கும் காத்தியாயனியே. பேசி உணர்த்த இயலா பேரின்பமே, மாசில்லா மாணிக்கமே. யாசிக்கிறோம் அறிவும் காப்பும் ஆனந்தமும், ஆசிதந்து அருள் புரிவாய் அன்னை வடகாசியே. முருகன் துதி. ஆதிக்குடி வேதிக்குடி விருத்தக்குடி, ஆதிக்குடி வேதிக்குடி விருத்தக்குடி. ஓதுங்குடி ஒழுக்கக்குடி உயர்ந்த குடி, ஓதுங்குடி ஒழுக்கக்குடி உயர்ந்த குடி. நீதிக்குடி நிறைகுடியாம் தமிழ்குடியின், நீதிக்குடி நிறைகுடியாம் தமிழ்குடியின். சீர்புகல மூதுகுடியாம் ஆவினன் குடியோன் காப்பாமே, மூதுகுடியாம் ஆவினன் குடியோன் காப்பாமே. சித்தர்கள் துதி. ஆதிபரம் பராபரை அருள்நந்தி, ஆதிபரம் பராபரை அருள்நந்தி. ஓதி அகத்தியர் உதித்த புலத்தியர் மச்சேந்திரர், ஓதி அகத்தியர் உதித்த புலத்தியர் மச்சேந்திரர். ஆதி மூலர் காலாங்கி, ஆதி மூலர் காலாங்கி. வேதி போகர் புலிப்பாணி, பதி பாம்பாட்டி பதஞ்சலி, பதி பாம்பாட்டி பதஞ்சலி. கருவூரார் குதம்பை கொங்கணவர், கருவூரார் குதம்பை கொங்கணவர். நீதி வள்ளுவர் நேரிய சட்டைநாதர், நீதி வள்ளுவர் நேரிய சட்டைநாதர். அழுகண்ணி அகப்பேயர், அழுகண்ணி அகப்பேயர். விதிசேதி காடர், விதிசேதி காடர். வீறு தமிழ் தேரையர்,
விதிசேதி காடர் வீருதமிழ் தேரையர் பூரணர் கோரக்கர் ஆதி புசுண்டர் ராமதேவர் அகிலகோடி சித்தரெல்லாம் ஆதி புசுண்டர் ராமதேவர் அகிலகோடி சித்தரெல்லாம் மேதினில் சிறியோன் மேன்மை பெற காப்பாமே மேதினில் சிறியோன் மேன்மை பெற காப்பாமே. இந்த சீடியினுடைய நோக்கங்களாக கீழ்கண்டவற்றை குறிப்பிடலாம். முதலாவதாக சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ள சுத்தி முறைகளையும் பெருமருந்து செய்முறைகளையும் ஒளிப்பதிவின் மூலமாக பதிவு செய்து ஆவணப்படுத்துவது ஆகும். இரண்டாவதாக சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ள சுத்தி முறைகளினுடைய மேன்மைகளையும் பெருமைகளையும் உலகிற்கு பறைசாற்றுதல். இதனை இரண்டாவது குறிக்கோளாக கூறலாம். மூன்றாவதாக சித்த மருத்துவர்களுக்கு சுத்தி முறைகளின் பால் உள்ள அச்சத்தினை போக்குவது. சுத்தி முறைகளில் உள்ள ஐயப்பாடுகளை நீக்கி மருந்து செய் ஏலின் பால் அவர்களை ஈர்க்க வேண்டும் என்பது இதனுடைய அடுத்த குறிக்கோளாக கூறலாம். அடுத்ததாக மருந்து செய் ஏலின் பாலும் சுத்தி முறைகளின் பாலும் உள்ள தவறான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கொள்கைகளையும் தகர்த்தறிவது இதன் அடுத்த குறிக்கோளாக கூறலாம். சித்த மருத்துவம் கற்க வேண்டும் என்பதற்காக கண்டபடி அலைந்து காலத்தை வருங்கால தலைமுறையினர் வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது இதன் அடுத்த குறிக்கோளாக கூறலாம். பொய்களும் புரட்டுக்களும் ஏமாற்றங்களும் இந்த துறையை விட்டு முற்றிலுமாக விலக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த டிவிடியுடைய அல்லது சிடியினுடைய நோக்கமாக கூறலாம். அடுத்ததாக இத்துறையின்பால் ஆராய்ச்சி செய்ய விரும்பும் பிற துறை அறிஞர்களுக்கு வழிகாட்டி துணைவனாக ஏதேனும் ஒன்று வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த டிவிடியை செய்துள்ளோம். அடுத்தபடியாக இந்த நூற்றாண்டில் சித்த மருத்துவத்தின் தொன்மைகளையும் மேன்மைகளையும் உலகுக்கு பறைசாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் சித்த மருத்துவம் தனக்குரிய அங்கீகாரத்தை பெறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த டிவிடியை நாங்கள் செய்துள்ளோம். இதனையும் எங்களது டிவிடியினுடைய ஒரு நோக்கமாக கூறலாம். இது நிச்சயமாக வியாபார நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அல்ல. இது நிச்சயமாக வியாபார நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அல்ல. முழுக்க முழுக்க அறிவை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும், எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இதனை நாங்கள் செய்துள்ளோம். சுத்தி முறைகளோடு ஒரு சில பெருமருந்துகளினுடைய செய்முறைகளையும் நாங்கள் பதிவு செய்துள்ளோம். நிச்சயமாக பெருமருந்து செய்ய விரும்பும் அல்லது கற்க விரும்பும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இது நிச்சயமாக பயன்படும் என்பது எங்களின் திடமான நம்பிக்கையாகும். பிறிதொன்றையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் தமிழ் என்று பழங்கதைகளை பேசி வெறும் பாடல்களை மட்டும் பாடிக்கொண்டு தமிழர்களினுடைய தொல் அறிவியலாம் சித்த மருத்துவத்தை பேச மறந்த அல்லது வழக்கொழிந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவத்தினை இந்த அறிவியலினை அகிலமெங்கும் அனைவரும் அறியும்படி செய்ய வேண்டும் என்பது எங்களின் மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக கூறலாம். தமிழ் அறிவியல் தமிழனின் அறிவியல் இந்த தரணி எங்கும் பேசப்பட வேண்டும். மீண்டும் தமிழனும் தமிழன் அறிவியலும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். தமிழ் மெல்ல சாகும் என்ற ஒலியானது மறைந்து தமிழே இனி என்றும் நிலைக்கும் என்ற சொல்லானது மீண்டும் வர வேண்டும். இந்த மருத்துவம் சீர் பெற வேண்டும்.
என்பதே எங்களின் மிக முக்கியமான நோக்கமாகும். இனி சுத்தியை பற்றி பார்க்கலாம். சுத்தி என்றால் என்ன? சுத்தியை ஏன் நாம் செய்ய வேண்டும்? சுத்தி செய்வதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பலம் என்ன? பலன் என்ன? இது செய்தே ஆக வேண்டிய கட்டாயம்தான் என்ன என பல கேள்விகள் நம்மிடம் எழுகின்றன. இதற்கு என்னாலான விளக்கங்களை தருகிறேன். முதலில் சுத்தி என்றால் என்ன? சுத்தி என்ற சொல்லானது சுத்தப்படுத்தல் என்ற சொல்லில் பிறந்த ஒரு சொல் என்று கூறலாம். சுத்தி என்ற சொல்லானது சுத்தப்படுத்தல் என்ற சொல்லை வேர்ச்சொல்லாக கொண்டது என்று கூறலாம். சுத்தப்படுத்தல் என்றால் அழுக்குகளை நீக்குதல் அல்லது மாசுக்களை அகற்றுதல் என்று பொருளாகும். மருந்து சரக்குகளில் உள்ள அழுக்குகளை அல்லது மாசுக்களை அல்லது தேவையற்றவற்றை நீக்குகின்ற செயலை சுத்தி என்று நாம் கூறலாம். சுத்தி என்ற சொல்லுக்கு வேறு ஒரு விளக்கத்தையும் கூறுகிறார்கள். சுத்தி என்ற சொல்லை சூழ் பிளஸ் தி என பிரித்து தீ சூழ, அதாவது தீ சூழும்படியாக வைத்து எரித்தோ அல்லது சூடேற்றியோ எடுக்கப்படுகின்ற ஒரு செயல் என்று கூட கூறலாம். அடுத்ததாக சுத்தியின் வரையறையை பார்ப்போம். சுத்தியின் வரையறையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுத்தி என்பது சித்தர்களால் கூறப்பட்ட ஒரு முக்கிய செயலாகும். மருந்து செயலின் முதல் படிநிலை இதுவே ஆகும். ஆனால் சித்தர்களுக்கிடையிலும் சுத்தி முறையில் சிறு சிறு பேதங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் வைத்தியர்களுக்கிடையிலும் சுத்தி முறையில் பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஒரு மருந்திற்கு ஒரு சுத்தி முறை அல்லாது பல சுத்தி முறைகள் கூறப்பட்டுள்ளன. மருந்துகளுக்கு சுத்தி என்பது அந்த மருந்தை செய்வதற்காக தயார்படுத்தும் நோக்கத்தில் கூறப்பட்டிருக்கலாம். எனவே சித்தர்கள் ஒரு மருந்தை குறிப்பிடும் போது அதற்கான சுத்தி முறைகளை கூறியிருந்தால் அந்த முறையிலேயே சுத்தி செய்து அந்த மருந்தை செய்வது உசிதமாகும். இதில் ஒருமித்த கருத்து இல்லை என்பது வருந்தத்தக்க ஒன்றாகும். ஆயினும் இயன்றவரை தரமானதும் அனுபவத்தில் பயன் தரத்தக்கதுமான சுத்தி முறைகளையே இங்கு தேர்ந்தெடுத்து பதிவு செய்து உங்களிடம் சமர்ப்பித்துள்ளோம். இனி வரையறைக்கு செல்லலாம். வரையறை: மருத்துவ குணம் இல்லாததும் அல்லது குறைந்ததும் அல்லது விடத்தன்மை மிக்கதுமான ஒரு சரக்கின் தீய குணங்களை போக்கி நற்குணங்களை பெருக்கும் பொருட்டு ஊறவைத்தல், எரித்தல், அரைத்தல் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றின் மூலமாக அல்லது இரண்டின் மூலமாக பௌதீக, வேதிய, உயிரிய மாசுக்களை அல்லது கழிவுகளை நீக்குகின்ற செயலையே சுத்தி என வரையறுக்கலாம். அடுத்ததாக சுத்தியினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம். அகத்தியர் சதகநாடியில் ஒரு கூற்றினை பதிவு செய்கிறார். பற்று நோய் தீர வந்தால் தர்மம் வேண்டும், பாங்கான குணம் வேண்டும், வணக்கம் வேண்டும், சித்திரமாய ஊடதங்கள் செய்ய வேண்டும், செய்மருந்து சுத்தி வேண்டும், பத்தியம் வேண்டும், முக்தி வெறும் வைத்தியன் மேல் கிருபை வேண்டும், முன்னோர்கள் நூல்முறை போல் நடக்க வேண்டும், புத்தியுடன் இப்படியே இருக்கும் பேர்க்கு பிணி தீரும் என்று மனம் பொருந்தி சொல்லே. அதாவது முறைப்படி சரியாக சுத்தி செய்து தயாரிக்கப்பட்ட அவிழ்தங்களை பத்தியத்தோடு
வைத்தியன் மேல் அன்போடும் பணிவோடும் எவன் ஒருவன் உண்கின்றானோ அவனுடைய கொடிய பிணி கூட குணமாகும் என்று கூறுகின்றார். எனவே மருந்து செய்யலில் சுத்தியானது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதனை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு வேறு ஒரு சித்தர் கூறுவார், வைத்தியனுக்கு கண்கள் மூன்றாம், அதில் ஒன்று சுத்தி ஆகுமாம். வைத்தியனுக்கு கண்கள் மூன்றாம், அதில் ஒன்று சுத்தியாம். கண்ணுக்கு ஒப்பாக சித்தர்களால் கூறப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே இதன் மேன்மையை முக்கியத்துவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக வேறு ஒரு சித்தர் வேறு விதமாக பதிவு செய்கிறார், எவன் ஒருவன் முறையாக மருந்துகளை சுத்தி செய்யாமல் கையாளுகிறானோ அவன் பஞ்சமா பாதகங்களை செய்தவனுக்கு ஒப்பாவான் என்று கூறுகிறார். பஞ்சமா பாதகங்களை பற்றி நாம் நன்கு அறிவோம். அந்த பாதகங்கள் செய்கின்றதும் மருந்தினை சுத்தி செய்யாது கொடுப்பதும் ஒன்று என்று கூறுகிறார். அப்படியானால் சுத்தியினுடைய மகத்துவம் எத்தனை, சுத்தியினுடைய அவசியம் எத்தனை உண்மையானது அல்லது தேவையானது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எனவே சுத்தியை மிக அடிப்படையான ஒரு கடமையாகவே நாம் கருத வேண்டும். சுத்தியின் முக்கியத்துவத்தை சித்தர்களினுடைய வாக்குகளிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம். சுத்தியின் நோக்கங்கள், கழிவுகளை நாம் மூன்று வகைக்குள் அடக்கலாம். ஒன்று பௌதீக கழிவுகள், பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். இரண்டாவது வேதியியல் கழிவுகள், கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ். மூன்றாவதாக உயிரியல் கழிவுகள், அதாவது பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் அதாவது பௌதீக கழிவுகள், பொதுவாக உலோக உபரச பாடான சரக்குகளுடன் கலந்து காணும் மண் மற்றும் தூசுக்களை பௌதீக கழிவுகள் என்று கூறலாம். அடுத்தபடியாக வேதியியல் கழிவுகள், சில மருந்து சரக்குகளுடன் சேர்ந்து அல்லது சேர்ந்து இருக்கக்கூடிய ஆக்சைடுகள் மற்றும் சல்ஃபைடுகளை நாம் வேதியியல் கழிவுகள் என்று கூறலாம். பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ், ஜீவப்பொருட்கள் மற்றும் தாவரப் பொருட்களில் கலந்திருக்கக்கூடிய நுண்கிருமிகளையும் மற்றும் தோல் சதைத்துணுக்குகள் எலும்புகள் ஆகியவற்றை பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் என்று நாம் கூறலாம். பொதுவாக சுத்தி முறைகளை எல்லாம் பார்க்கின்ற போது இவற்றுள் ஏதேனும் ஒன்றை நீக்கும் பொருட்டே சித்தர்கள் கூறியுள்ளதாக கருதுகிறேன். சுத்தி முறையினுடைய நோக்கங்களை நாம் இனி பட்டியலிடலாம். முதலாவதாக ரிமூவல் ஆஃப் டாக்ஸின், அதாவது நச்சுத்தன்மையை நீக்குவது. மருந்து சரக்குகளில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதை ரிமூவல் ஆஃப் டாக்ஸின் என்று கூறலாம். இது சுத்தியினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாகும். அடுத்ததாக ரிமூவல் ஆஃப் பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ், அதாவது பௌதீக கழிவுகளை அல்லது மாசுக்களை நீக்குவது. அடுத்ததாக ரிமூவல் ஆஃப் கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ், வேதியியல் கழிவுகளை நீக்குவது. அடுத்ததாக ரிமூவல் ஆஃப் பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ், அதாவது உயிரியல் அல்லது சங்கம கழிவுகளை நீக்குவது. மருந்து செய்வதற்கு அந்த சரக்கினை தயார்படுத்துவது, அதாவது டு ப்ரிப்பேர் தட் ட்ரக் ஃபார் மெடிசின் ப்ரிப்பரேஷன். இது ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் பெரும்பாலான உலோகங்களுக்கு சுத்தி முறை இந்த அடிப்படையிலேயே உள்ளது. டு இன்க்ரீஸ் தி மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, அதாவது மருந்தினுடைய மருத்துவ குணத்தை அதிகரித்தல். ஏனென்றால் சில மருந்துகளினுடைய பொட்டன்ஷி, அதாவது மருத்துவ குணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சித்தர்கள் சுத்தி முறையை கூறியுள்ளார்கள். எனவே இது ஒரு முக்கியமான காரணமாகும். அடுத்ததாக மருந்து சரக்கினுடைய விரும்பத்தகாத குணங்களை போக்குவது.
That means removal of unwanted property of drugs. Removal of unwanted properties of drugs. இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். மருந்தினுடைய அல்லது மருந்து சரக்கினுடைய முக்கியமான அல்லது செயல்திறன் மிக்க பகுதியை பிரித்தெடுத்தல். To separate the active or potential part of the drug. இதற்கு உதாரணமாக நாம் கடுக்கை சுத்தியில் கூறலாம். அடுத்ததாக ஒன்றை குறிப்பிட வேண்டும். என்னவென்றால் மருந்து சரக்கினுடைய ஆக்டிவ் ஆர் பொட்டன்ஷியல் பார்ட்டை பிரித்தெடுப்பது. அதாவது டு செப்பரேட் தி ஆக்டிவ் ஆர் பொட்டன்ஷியல் பார்ட் ஆஃப் தி ட்ரக். இதற்கு உதாரணமாக நாம் கடுக்காய் சுத்தியை கூறலாம். இவை ஒவ்வொரு பகுதியிலும் சிறு சிறு வேறுபாடுகளோடு காணப்படுகின்றது. இனி நாம் அதனை காணலாம்.